ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸோ டாடா ஐபிஎல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 39வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும், இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸி ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன், ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப். உங்களோட மற்ற ஆப்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொரிஸ் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஹெல்ப் டெஸ்க்கில் போயிட்டு நீங்கள் இங்கிலீஷ்லையோ அல்லது ஹிந்திலையோ இதை பேசினா மட்டும் தான் அவங்களால ரிப்ளை பண்ண முடியும். பட் இந்த ஆப்பில் நீங்கள் நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஹெல்ப் டெஸ்க்கில் கேட்டால் கூட அவங்க உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப், ஜென்யூனான ஆப். இன்ஸ்டன்ட் விட்ராவலும் இதில் அவைலபிளாக இருக்குது. நாட் ஓன்லி ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ஆப் அப்படிங்கிறது. ஸோ இதில் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிக் ஒன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன், என்னோட இன்வைட் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 கேஷ் போனஸும் கிடைக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 29 ஏப்ரல் 3:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் எங்கிறது பார்த்திங்கன்னா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் வந்து தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ ஈடன் கார்டன் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோரிங் வெனுவாக தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 200+ அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் தான் வந்து கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு வெனுன்னு தான் சொல்லலாம். இதில் உள்ள ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த மேட்ச் வந்து இப்போ 3:30 நடக்குது. இந்த மேட்ச் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் எல்லாமே 7:30 மேட்சாக இருந்திருக்கு. இப்போ 3:30 மேட்ச் அப்படிங்கிறதுனால பாலை நல்லா கிரிப் பண்ணி பால் பண்ண முடியும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஆவரேஜான ஸ்கோர் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 ஒரு 170+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு, பேட்டிங் பேரடைஸாக இருந்திருக்கு அப்படிங்கிற மனநிலையை வச்சுட்டு நம்ம வந்து டீம்ஸை எல்லா டீமும் மேக் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டீம் ஆகுது 3:30 நடக்க போகுது, ஸ்பின்னர்ஸால் நல்ல பாலை கிரிப் பண்ணி பால் பண்ண முடியும், மின்சைலாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஒரு ஸ்விங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் வந்து ஒரு 160+ ரன் தான் அடிப்பாங்க, நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டீமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைடாக அதாவது பேட்ஸ்மென்ஸ்க்கு மட்டுமே ஃபேவராக வச்சு கொண்டு போகாமல் இந்த பர்டிகுலர் மேட்சில் கொஞ்சம் பவுலர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு நியூட்ரலாக ட்ரை பண்ணி பார்க்குறது, அட்லீஸ்ட் ஒரு டீமாவது ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட ஃபேண்டசி யூசர்ஸ் எல்லாருமே அந்த நைட் 7:30 நடந்த அந்த ஸ்கோரை தான் பார்ப்பாங்க. ஒரு 200+ ரன் அடிச்சிருக்காங்க, நல்ல ஒரு பேட்டிங்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் மோஸ்ட்லி டீமை ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டீமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பை சான்ஸ் அந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக விளையாண்ட 11 மேட்ச்சில் 82 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 38 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 44 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 62 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 30 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 32 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங் அதாவது ஃபாஸ்ட் பாலர்ஸை கம்பேர் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் தான் இந்த கிரவுண்டில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஐபிஎல் இந்த சீரீஸில் வந்து பார்த்தோம்னா ஐபிஎல் சீரீஸில் 3 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்ச்சில் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் 19 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் அந்த ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த பர்டிகுலர் ரெண்டு. ஆனால் எல்லாமே 7:30 நடந்த மேட்சஸ் தான் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ரெண்டுல பால பெருசாக வந்து ஒரு டியூ ஃபேக்டர் பெருசாக இருக்காது, பாலை நல்லாவே கிரிப் பண்ண முடியும், கிரிப் பண்ணி பால் நல்லா டேர்ன் கிடைக்கும். ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு டீமாவது. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் போத் டீம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தலா ஒரு முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெசன் ராய், நாராயணன், ஜெகதீசன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் வெங்கடேஷ் ஐயர், நித்திஷ் ராணா, ரின்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரின், சர்துல் தாக்கூர், டேவிட் வீஸ் அண்ட் உமேஷ் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. லாஸ்ட் மேட்ச் வின்னிங் காம்பினேஷன் சேம் அதே டீமோட உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடந்தது. ஸோ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்தாக அதாவது டேவிட் வீஸ் வரைக்குமே பேட்டிங்க்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த இடத்த வரைக்குமே அவங்க வந்து டெப்த்தாக 11 வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டேவிட் வீஸுக்கு பதில் டிம் சவுத்தி உள்ள வரத்துக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த பர்டிகுலர் வேணுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்சைடில் கொஞ்சம் ஸ்விங் இருக்கும்
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுனால மேபி அந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வின்னிங் காம்பினேஷனோட டைரெக்டாக அவங்க வரத்துக்கான சான்சஸ் தான் இருக்கும். குஜராத்தோட பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா சூமன் கில் அண்ட் பிருத்திமன் சாகா ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் சாய் சுதர்சன். ஸோ சாய் சுதர்சனுக்கு லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச் வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் அவர் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. ஹர்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், அபினோ மனோகர், ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான் அண்ட் நூர் அகமது, மொஹித் சர்மான், முகமது சமி, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பிளேயிங் லெவனோட போவாங்க. செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அபினவ் மனோகரை வந்து இம்பாக்ட் பிளேயராக வச்சுருந்து அவரை வெளியே உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த ஜோஸ்வா லிட்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அல்ஜார் ஜோசப் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை உள்ளே கொண்டாடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அபினவ் மனோகர் அப்படின்னா சாய் சுதர்சன் ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களை இம்பாக்ட் பிளேயராக தான் மோஸ்ட்லி பயன்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். சரி ஓகே, இப்போது கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சார்ட் மாதிரி நம்ம லாஸ்ட் மேட்ச்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே ஓரளவு இது நல்லா இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால திரும்பவும் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வைஸ் நம்ம தனித்தனியாக பிரித்து உங்களுக்குலாம் எப்படி எப்படிலாம் பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். ஒரு ஐடியா தான் இது எல்லாமே, நம்ம கொடுக்குறது எல்லாமே டிப்ஸ் அப்படிங்கிறதுனால இது இதெல்லாம் பாயிண்ட்ஸ் வருங்கிற மாதிரி நம்ம பிளேயர்ஸை தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். ஸோ இவங்களுக்கு இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ ஃபேண்டசி நாலேஜே இல்லாதவங்க கூட இந்த மாதிரி பார்க்குறப்போ ஸோ இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஓரளவு தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக கொஞ்சம் ஒர்க் மெனக்கடல் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஓரளவு இன்னும் டெப்த்தாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ ஒரு மேட்சுக்கு ஒரு பிளேயருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஒரு மேட்சுக்கு வந்து சில பிளேயருக்கு வந்து ஃபேண்டசி வேல்யூ கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ லைக் இப்போ நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நாராயணன், ஜெகதீசன். ஸோ இந்த ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடியது நாராயண், ஜெகதீசன், பிருத்திமன் சாகா, ஹர்திக் பாண்டியா, தென் ஆண்ட்ரூ ரசல். இந்த நாலு பிளேயருக்குமே ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸில் யார் யாருக்கு எந்த மாதிரி டைமில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த நாலு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேண்டசி வேல்யூ அதிகமாகக்கூடிய சம்டைம்ஸ் அதிகமாகும், சம்டைம்ஸ் கம்மியாகும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஆண்ட்ரூ ரசல் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ சேம் அதே தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு, மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண போகிறாரு. ரெண்டு பேருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜுங்கிறது ஒன்று இருக்குது. பவுலும் பண்ண போகிறாங்க, பேட்டிங்கிலும் வந்து ஆட போகிறாங்க. இந்த பர்டிகுலர் வேணுவில் ஆண்ட்ரூ ரசலுக்கு நல்லவே ரெக்கார்டு இருக்குது, பேட்டிங்கிலும் சரி பவுலிங்கும் சரி போத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஆவரேஜும் இருக்குது, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வேணுவில். ஸோ ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அது எந்த மாதிரி டைமில் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். இதுவே செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா அவரோட 2 அல்லது 3 ஓவர் பவுல் பண்ண போகிறாரு. அதில் 1 ஓவர் கண்டிப்பாக அந்த 18 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ண போகிறாரு. அதாவது இந்த டெத் ஓவர்னு சொல்ல முடியுமா, அந்த ஓவரில் வந்து ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி பவுல் பண்ணுறப்ப என்னாகும், மினிமம் 1 or 2 wickets கூட ஒரே ஓவரில் கூட 2 wickets வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு 1 or 2 wickets எடுக்க சான்சஸ் இருக்கும். உடனே அடுத்தது என்னாகும், லைக் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு 160-170+ ரன் அடிச்சிடறாங்க அப்படின்னா இவர் பேட்டிங்க்கு வந்து தான் அந்த ஃபினிஷர் ரோலை வந்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த சீசனில் பெருசாக பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் இந்த ஈடன் கார்டனில் வந்து அவருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கிறதுனால பை சான்ஸ் ஒரு செகண்டாக பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் ஒரு 20-30+ ரன் குயிக்காக ஆடுறதுக்கான சான்சஸும் கிடைக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா இவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நாராயண ஜெகதீசனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஆகிட்டு தாங்க இருக்கார். பட் ஆனால் இந்த சீசனுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் லெவல் மேட்ச் எல்லாத்துலேயுமே வேறு லெவல் ஃபார்மில் இருந்தார். பட் இந்த மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாடுறது கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஆகிறாரு, அதெல்லாம் ஓகே. பட் நாராயண் ஜெகதீசனுக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குங்க. என்னன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போகிறார், விக்கெட் கீப்பரில் விருத்திமன் சாகா அண்டு நாராயண் ஜெகதீசன் ரெண்டு பேருமே இருக்க போகிறாங்க. இதில் விருத்திமன் சாகாவுக்கு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் வெரி ஃபஸ்ட்டு பாலருந்தே அடிச்சு ஆடுறப்போ கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா வெரி ஃபஸ்ட்டு பாலருந்தே அடிச்சு ஆடுவார், அக்ரஸிவ் மைண்டில் தான் இருப்பார் அப்படிங்கிறப்போ ஒரு 2-3 பவுண்டரிஸ் ஒரு சிக்ஸஸ் அடித்தாலுமே அந்த மிஸ் அவுட் ஆகி ஏர்லியர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக அவரே உருவாக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் அவர் இருப்பார். பட் நாராயண் ஜெகதீசன் பாலுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணுவார், தவறான பால்ஸை ஒரு பவுண்டரிஸ் அடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கார். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டாக வந்து பேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நாராயணன் ஜெகதீசனுக்கு ஓரளவு ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டில் ஒரு 25 ரன் அடிச்சிருவார், செகண்டாக வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுறப்போ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. என்றைக்குமே விக்கெட் கீப்பர் ஸ்டாப் ஆர்டில் வரக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ்க்கு நம்ம எப்போ அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்டில் இந்த டெத் ஓர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் ஓடி ஓடி எடுப்பாங்க, அப்போலாம் வந்து ரன் அவுட்டில் கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் கிடச்சிடும், அது எல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ வந்து ஒரு 20+ அந்த ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க. லைக் வந்து ஒரு 160+ ரன் அப்படி தான் கொஞ்சம் நார்மலாக பொறுமையாக ஆடுவாங்க, ஒரு 180 அப்படின்னா கொஞ்சம் அக்ரஸிவ் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடியவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸில் தான். அப்போது விக்கெட் கீப்பர்ஸில் இருக்கக்கூடியவங்க ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்போ செகண்டாக பேட் பண்ண வர்றப்போ, அதாவது ஃபஸ்ட்டு பால் பண்ண வரப்போ தான் நாராயண ஜெகதீஷனுக்காக இருந்தாலும் சரி விருத்திமான் சாகாக இருந்தாலும் சரி ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அடுத்ததாக ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே அவர்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்கும். ஆனால் என்ன மினிமம் 2 ஓவர் பால் பண்ணுறாரு, சம்டைம்ஸ் ஓவரே போட மாட்டேங்கிறாரு, அதில் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகக்கூடியது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து குஜராத் டைட்டன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ இவரே வந்து அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி இவரே கூட சம்டைம்ஸ் வந்து நான் ஓவர் போடுறங்கிற மாதிரி வந்து ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ண வரப்போ இவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நேர் ஆப்போசிட்ல கூடிய டபுள் ஆப்ஷன்ஸ் அண்டு டெத்து ஓவர், இந்த ரெண்டும் யார் பவுல் பண்ண போகிறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல், தென் சர்துல் தாக்கூர், டிம் சவுதி இருந்தார்னா டிம் சவுதி, ஸோ டேவிட் வீஸுக்கு பதிலாக டிம் சவுதி உள்ள வந்தாருன்னா டிம் சவுதி, இந்த மூணு பேரும் தான் அந்த டெத்து ஓவர்ஸில் வந்து பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ மிடில் ஓவர்ஸில் வந்து இன்சிலா பவர் பிளேயில் உமேஷ் யாதவும் லைக் ஆண்ட்ரூ ரசல் அந்த ரெண்டு பேரும் வந்து இன்சிலா பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி டிம் சவுதி வந்துட்டார் அப்படின்னா டிம் சவுதியும் உமேஷ் யாதவும் தான் வந்து இன்சிலா பவர் பிளேஸில் வந்து பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் ஒருத்தர் கம்பல்சரி பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். அதே மாதிரி சர்துல் தாக்கூர் இருந்தாருன்னா சர்துல் தாக்கூர் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். இந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போனட் டீம்ஸில் கேகேஆரோட பவுலர்ஸ். என்ன காரணம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ரெண்டு பேருமே ஒரு சூப்பர்வான ஸ்பின்னிங் அட்டாக், இந்த பர்டிகுலர் வேணுல ரெண்டு பேருக்குமே சூப்பர்வான ஒரு ரெக்கார்டும் இருக்குது, மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சுனில் நரேனுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அந்த இன்னிங்ஸ் அவர் ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் பேட்டிங் ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரசலுக்கு கீழே தான் வர்றதுனால இந்த பேட்டிங்லேருந்து வரக்கூடிய அந்த கணிசமான ரன் அவருக்கு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். பட் 4 ஓவர் பவுல் பண்ணுறதுனால மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வருண் சக்கரவர்த்திக்கு மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் டெத் ஓவர்ஸில் பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ரசலும் லைக் சர்துல் தாக்கூர் டிம் சவுதி இருந்தால் டிம் சவுதி இந்த மூணு பேரும் தான் அந்த 15 ஓவருக்கு மேலே பவுல் பண்ணுவாங்க. இதில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளதெல்லாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசலுக்கும் சர்துல் தாக்கூருக்கும் தான். சர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10-15 வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு ரொம்பவே அதிகங்கிறதுனால. ஸோ டெத் ஓவர் ஆப்ஷன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்துல் தாக்கூர் அண்ட் ஆண்ட்ரூ ரசல். அதே மாதிரி டபுள் ஆப்ஷன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாராயணன் ஜெகதீசன் விக்கெட் கீப்பரும் பண்ண போகிறாரு, கேச்சர் ஸ்டம்பிட் ரன் அவுட்டில் ஒரு 11 பாயிண்ட் வந்துடும், பேட்டும் பண்ண போகிறார். ஸோ அது ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி வேறு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் பொறுத்த வரைக்கும் பவுலும் பண்ணுவார் பேட்டிங்கில் வந்தும் ஆடுவார் அப்படிங்கிறதுனால அவருக்கும் அந்த டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டெத் ஓவரில் பவுல் பண்ணக்கூடியவங்க ஆண்ட்ரூ ரசல் அண்டு சர்துல் தாக்கூர், டபுள் ஆப்ஷன் சைஸ் பார்க்குறப்போ நாராயணன் ஜெகதீசன், இந்த மூணு பேரும் கேகேஆரோட டபுள் ஆப்ஷன்ஸ் அண்டு டெத் ஓவர் ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்க. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா விருத்திமன் சகா அண்ட் ஹர்திக் பாண்டியா, தென் அதை தாண்டி ரஷித் கான். ஸோ இவருக்கும் வந்து அந்த டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது இதெல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ விருத்திமன் சகா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி விக்கெட் கீப்பர், கேச்சர் ஸ்டம்பிட் ரன் அவுட்டில் ஒரு 11 பாயிண்ட், தென் பேட்டிங்கில் வந்து அவர் ஆடக்கூடிய அந்த ரன்ஸ். ஹர்திக் பாண்டியா மினிமம் 2-3 ஓவர் வரைக்கும் பால் பண்ணுறாரு. ஸோ செகண்ட் ரவுண்டில் பேட்டிங் வந்துடுறாரு அப்படிங்கிறப்போ அதுலேயும் வந்து மோர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. ஸோ ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் அப்படி என்ன டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா பேட்டிங்கில் அவர் வர பட்சத்தில் 10+ ரன் வரைக்கும் ஆடுவார். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. தென் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் தான் இருக்கும், மினிமம் ஒரு கேட்சாவது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட்டு. தென் அது மட்டும் இல்லாமல் 4 ஓவருமே பவுல் பண்ணுறாரு, இந்த சீசன் அவருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு, மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துறாரு அப்படிங்கிறதுனால அவரும் வந்து அந்த டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ இவங்க மட்டும் கிடையாது, டெத் ஓவர்ஸில் இப்போ பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மொஹித் சர்மா. மொஹித் சர்மா வந்து அந்த 20வது ஓவரை வந்து பவுல் பண்ணுறாரு. இன்சிலா பவர் பிளேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா முகமது சமியும் ஹர்திக் பாண்டியா அந்த ரெண்டு பேரும் தான் இன்சிலா பவர் பிளேலே பவுல் பண்ண போகிறாங்க. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொஹித் சர்மாவுக்கும், அந்த இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரக்கூடிய அல்ஜாரி ஜோசப் அப்படி இல்லைன்னா
ஜோஸ்வா லிட்டில் இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து மோஹித் சர்மா கூட இன்சைல டெத் சாரி பவர் பவர் பிளேயில் வந்து முகமது சமியும் ஹர்திக் பட்டியாவும் டெத் ஓவர்ஸில் வந்து மோஹித் சர்மாவும் அந்த ஜோஸ்வா லிட்டில் அப்படி இல்லைனா அல்ஜார் ஜோஸ் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வருவாங்க அவங்க தான் வந்து டெத் ஓவர்ஸில் வந்து பால் பண்ணுவாங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் சைஸ் பார்க்குறப்போ ஹர்திக் பாண்டியா, பிருத்திமன் சாகா, ரஷீத் கான் இந்த மூணு பேரும். டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மாவும் லைக் அல்ஜார் ஜோசப்பார் ஜோஸ்வா லிட்டில் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து பால் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த முகமது சமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 ஓவருக்கு மேலே மினிமம் ஒரு ஓவர் அதாவது அவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போது இம்பாக்ட் பிளேயரில் திடீர்னு வந்து அல்ஜார் ஜோசப்பு லிட்டில் ரெண்டு பேர்த்தையுமே வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் உள்ளே வருவாங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக நமக்கு அமைஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக அவங்க யார் வருவாங்கன்னே தெரியாமல் நம்ம யாராவது ஒருத்தவங்களை போடுறதுக்கு பதிலாக முகமது சமி ஒரு சேஃபான ஆப்ஷன், நம்ம அவர் உள்ளவே டேரெக்டாக இருக்க போகிறார். ஸோ இப்போ அவரே நம்ம பிக் பண்ணிட்டு போயிடலாம். 15 ஓவருக்கு அப்புறம் அவர் ஒரு ஓவர் போகிறதுனால அவர் இன்னும் நமக்கு சேஃபாகவே அமைஞ்சிடுறாரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் பிக் மஸ்ட் பிக்கில் லோ பர்சன்டேஜ் அண்ட் ஹை பர்சன்டேஜ் ரெண்டு பேத்தில் யார் யாரை பிக் பண்ணலாம். மஸ்ட் பிக்கு லோ பர்சன்டேஜ் யார், ஹை பர்சன்டேஜில் யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இப்போ ஆண்ட்ரூ ரசல், ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கு ஒரு எலிஜிபிளாக இருப்பார். மினிமம் ரெண்டு அல்லது மூணு ஓவர் வரைக்கும் பால் பண்ணுறாரு, பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 20+ ரன் வரைக்கும் ஆடுவார்னால அவர் வந்து மஸ்ட் பிக். ஹை பர்சன்டேஜில் ஹை பர்சன்டேஜில் அவர் மஸ்ட் பிக்கு ஓரளவு சூட்டபுளாக இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஹர்திக் பாண்டியாவும் ஹை பர்சன்டேஜில் இந்த மஸ்ட் பிக் ஆப்ஷன்ஸுக்கு எலிஜிபிளாக இருப்பார். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஹித் சர்மா, மோஹித் சர்மாவை பார்த்தோம்னா லோ பர்சன்டேஜில் மஸ்ட் பிக்குக்கு எலிஜிபிளாக இருப்பார். டெத் ஓவர்ஸில் பால் பண்ணுறாரு, அந்த பேக் ஆஃப் த ஹேண்டில் நிறையா பால்ஸை வந்து பால் பண்ணுவார், ஸ்லோவர் பால் நிறைய ட்ரை பண்ணுவார். சிஎஸ்கேக்காக விளாண்டப்போ அவர் பர்பிள் கேப்பே வாங்கியிருக்காரு, நிறைய விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கு அதிகம், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இவர் லோ பர்சன்டேஜில் ஒரு மஸ்ட் பிக்குக்கு ஒரு எலிஜிபிளாக சூட்டபுளாக வந்து அவர் இருப்பார். தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உமேஷ் யாதவ். ஸோ உமேஷ் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட்லி அவர் இந்த சீசன் ஃபுல்லாக விக்கெட்டே எடுக்கல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவருக்கு வந்து ஒன் ஆர் டூ ஓவரோட நிறுத்திடுறாங்க, அவரோட 4 ஓவர் கோட்டாவை கம்பல்சரி கொடுத்தாங்க அப்படின்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் பிக்குக்கு அவர் ரொம்பவே ஆப்டாக இருப்பார் லோ பர்சன்டேஜில். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது இந்த மஸ்ட் பிக்காக உமேஷ் யாதவ் ட்ரை பண்ணி பாருங்கள், பை சான்ஸ் அவருக்கு அந்த 3 ஓவர் கொடுக்குறாங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க லோ பர்சன்டேஜில் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனாக, அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது உமேஷ் யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக் டிஃப்ரென்சியல் பிக், பிக் டிஃப்ரென்சியல் பிக் யாரையாவது ஒருத்தவங்க ரொம்ப டிஃப்ரென்சியலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாய் சுதர்சன், சாய் சுதர்சன் இன்னைக்கு உள்ளே இருந்தார் அப்படின்னா அவரை வந்து ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜாகவும் இருப்பார், ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காகவும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நாராயணன் ஜெகதீசன், நாராயணன் ஜெகதீசனை ரொம்பவே லோ பர்சன்டேஜாக தான் பிக் பண்ணியிருப்பாங்க. பிருத்திமன் சாகாவை கம்பேர் பண்ணுறப்போ நாராயணன் ஜெகதீசன் ரொம்பவே வந்து லோ பர்சன்டேஜாக தான் இருப்பார். அவரோட ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு மேட்ச் மினிமம் ஒரு 30+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அமையிற பட்சத்தில் நம்ம அந்த பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிறைய பேர் அவரை ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ரெண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நாராயண் ஜெகதீசன் அண்ட் சாய் சுதர்சன் ரெண்டு பேத்தையுமே வந்து ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் உமேஷ் யாதவும் நீங்கள் ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜில் சேஃபான ஆப்ஷன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோ பர்சன்டேஜில் சேஃபாக இருப்பாங்க ஆனால் நிறைய பேர் அவன் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு திரும்ப 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 யார் வரப்போகிறா அப்படின்னா நாராயண ஜெகதீசன் வருவார். தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்துல் தாக்கூர் இருந்தார்னா சர்துல் தாக்கூரும் லோ பர்சன்டேஜில் தான் இருப்பார். லோ பர்சன்டேஜ் அவ்வளோ சேஃபான ஒரு ஆப்ஷன் தான், ஏன்னா நாராயண் ஜெகதீசனுக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்துல் தாக்கூரும் வந்து பேட்டும் வந்து பேட்டிங்லேயும் வந்து ஒரு கணிசமான ரன் ஆடுவார், மினிமம் 3 அல்லது 4 ஓவர் வரைக்கும் பால் பண்ண போகிறார் சர்துல் தாக்கூர். அதில் ஒரு ஓவர் வந்து டெத் ஓவர்லையும் பால் பண்ணுவார். ஸோ அவர் லோ பர்சன்டேஜில் ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பார். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சாய் சுதர்சன் பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்கிற இந்த சீசனில் மினிமம் ஒரு 20+ ரன் அடிச்சார்னா லோ பர்சன்டேஜில் ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். இந்த நடத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே பால் பண்ணார். பை சான்ஸ் இந்த மேட்ச் ஒரு 3.5 மணி நடக்கிற மேட்ச் ஓரளவு பாலை கிரிப் பண்ணி பால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நூறு அகமது ஒரு லோ பர்சன்டேஜில் ஓரளவு சேஃபான ஆப்ஷனாக இருப்பாங்க. இந்த லோ பர்சன்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அந்த ஹை பர்சன்டேஜில் இருக்கிறவங்க ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு வருண் சக்கரவர்த்தி ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் இருப்பார், அவர் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறார். ஸோ லோ பர்சன்டேஜ் கூட நூறு அகமது அவரை கம்பேர் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் இருப்பார். அப்போ நூறு அகமது போகிறோம், நூறு அகமது 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு பிக் டிஃபரன்ஸில் பிக்காகவும் இருப்பாங்க, லோ பர்சன்டேஜில் சேஃபான ஆப்ஷனாகவும் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு பதில் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னருக்கு பதில் ஒரு லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் கிரான்லிக்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் ஆப்ஷன்,
ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜேசன் ராய் அண்ட் சூமன் கில் ரெண்டு பேருமே ஹை பர்சன்டேஜ் கரண்ட்டில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க, எல்லாமே ஓகே. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. 50-50 ஆப்ஷன் அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபேண்டசியை பற்றி கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்கள எடுக்க வேணாம்னு சொல்லலை, 50-50 ஆப்ஷன் பை சான்ஸ் கண்ணை முடி நம்ம சூமன் கில் செம்ம ஃபார்மில் இருக்காரு அப்படின்ட்டு நம்ம எல்லா டீம்லேயுமே போட்டு வைக்கிறது பதில் ஒரு 5 டீமில் மட்டும் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் அவர் ஏர்லியர் அவுட் ஆயிரம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அன்பிரடிக்டபிள் தானே, உடனே ஏர்லியர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா மீதி இருக்கிற 5 டீம் நல்லா டாப்பில் வந்துடும்ல. அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேத்தையுமே ஹை பர்சன்டேஜில் கொஞ்சம் ரிஸ்க் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கண்ணை முடிட்டு லாஸ்ட் ரெண்டு மேட்ச் ஆடினதை வச்சு லாஸ்ட் சில மேட்சஸ் ஆடினதை வச்சு நம்ம போட்டுற வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் சொல்கிறேன். ஜேசன் ராய் அண்ட் சூமன் கில் ரெண்டு பேருமே ஹை பர்சன்டேஜில் ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக வந்து இருப்பாங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரும் வந்து ஹை பர்சன்டேஜில் ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக இருப்பார். மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பார். சப்போஸ் அவரை தாண்டி அடுத்தவங்க ரெண்டு விக்கெட் எடுக்கிற பட்சத்தில் அவங்க தான் வந்து ஓரளவு சேஃபான ஆப்ஷனாக மாறிடுவாங்க. ஸோ அதனால் இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பர்சன்டேஜில் ஓரளவு ரிஸ்க்காக இருக்கிறதுக்கான சான்சஸாக வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டிங் பாயிண்ட்ஸ் யாருக்கு இருக்கும் இந்த நேரத்தில் தான் கேப்டன் வைஸ் கேப்டனில் சேஃப் அண்டு ரிஸ்க் பிக் இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டிங்கில் பாயிண்ட்ஸ் வர வாய்ப்பு உள்ளவங்க, ஏன்னா ஃபீல்டிங்க்கு 8 பாயிண்ட் வருது, அந்த 8 பாயிண்ட்டுமே நமக்கு ஓரளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக தான் இருக்கணும். பேட்டிங்கில் வந்து ஒரு 5 பிளஸ் ரன் அடிக்கிறாங்க, ஒரு 2 கேட்ச் பிடிச்சாங்கன்னா அவங்க ஃபேண்டஸி டீமுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யாருக்கு அதிகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிங்கு சிங், ரிங்கு சிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டிங் பொசிஷன்லாம் லாங்கில் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஸோ மினிமம் அவர் வந்து ஒரு கேச்சஸாவது பிடிக்க சான்ஸ் அதிகம். பேட்டிங்கில் வந்து ஒரு 15 ஒரு 20 பிளஸ் ரன் வரைக்கும் குயிக்காக ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு 5 டீமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இவருக்கும் வந்து அந்த 50-50 ஆப்ஷன்ஸுக்கு ஓரளவு எலிஜிபிளாக இருப்பாருங்க. ஸோ ரிங்கு சிங் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் வைக்கக்கூடியவர். அடுத்ததாக சர்துல் தாக்கூர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் வைக்கக்கூடியவர். ஆண்ட்ரூ ரசல், ஸோ ஆண்ட்ரூ ரசல், ரிங்கு சிங் அண்ட் சர்துல் தாக்கூர் இந்த மூணு பேரும் கேகேஆரில் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் வைக்கக்கூடியவங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சோமன் கில், சோமன் கில் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் அவர் நிறுத்தி வைப்பாங்க. இதன் அர்த்தம் பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லரும் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் அவர் வந்து ஃபீல்டிங் நிறுத்துவாங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரஷித் கான், ரஷித் கான், டேவிட் மில்லர் அண்ட் சூமன் கில் இந்த மூணு பேரும் தான் குஜராத் டைட்டன்ஸ்க்காக மோஸ்ட்லி அந்த லாங் அண்ட் லாங் ஆஃப் எல்லாத்துலேயுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், செகண்ட் பேட்டிங்னா யாராவது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக என்னோட மைண்டுக்கு தோன்றதாங்க. இது இது நான் சொல்கிறேங்கிறதுக்காக அட்லீஸ்ட் வேணும் ஒரு டீமை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் சொல்கிறது எல்லாமே நடக்க போகிறது இல்லையா, நடக்க போகிறது கிடையாது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி நடந்ததுன்னா ஓகே, அதனால் அட்லீஸ்ட் ஒரு டீமில் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஒரு ஆப்ஷன், எனக்கு இருக்கிற ஒரு நாலேஜுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். பை சான்ஸ் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இதை மட்டும் நீங்கள் வேணால் ஒமிட் பண்ணுறதுனால ஒமிட் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் ஓரளவு இம்பார்ட்டண்டாக இருப்பார். மினிமம் ஒரு 15-20 பிளஸ் ரன் ஆடி செகண்டில் பால் பண்ணுறப்போ ஒரு விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் ராணாவிட்டருந்து ஒரு 25 ஒரு 30 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஜேசன் ராய்கிட்டருந்து நம்ம குயிக்காக வந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செகண்டாக பால் பண்ண வர்றப்போ சுனில் நாராயண்ன்றது நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அதே மாதிரி உமேஷ் யாதவ் கிட்ட வந்து நம்ம ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்திட்டருந்து நம்ம ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். தென் அதே மாதிரி ஜேசன் ராய் அண்டு நிதிஷ் ராணாவிட்டருந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ரிங்கு சிங்கு கிட்டேருந்து ஒரு பெருசாக இல்லைனாலுமே ஒரு 15 பிளஸ் ரன் எதிர்பார்க்கலாம். தென் அதை தாண்டி செகண்டாக அவர் வந்து ஃபீல்டிங் நிற்க போகிறப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கவும் வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் சூமன் கில்லை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறப்போ அவர் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பார். ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ சேஸ் பண்ணுறப்போ அவர்கிட்டருந்து மினிமம் ஒரு 25 பிளஸ் ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே அவர் ஃபீல்டிங் பண்ணுறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் அவருக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விருத்திமன் சாகா செகண்ட் பேட்டிங் செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பார். அதே மாதிரி தான் நாராயண் ஜெகதீசனும் செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஓரளவு இம்பார்ட்டண்டாக இருப்பார். சாய் சுதர்சன் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு 20 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம், ஏன்னா விக்கெட் கம்பல்சரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்ஸ். பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 20 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து மிடில் வந்து
குயிக்காக ஒரு 30+ ரன் வரைக்கும் ஆடிட்டு போயிருவார். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கோர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இத்தனை பால் இந்த இவ்வளோ ரன் அடிக்கணுங்கிறப்போ எல்லா பாலும் அடிச்சாடணுங்க ஒரு மனநிலையில் போகிறப்போ மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு இன்னொரு ரெண்டுலேயும் ஒருத்தவங்க ஆடுறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஸ்கோரை கொண்டு போய் செட் பண்ணுங்கிற ஒரு மனநிலையில் கொஞ்சம் கடைசியில் வந்து அடிச்சாடுறது தான். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் நல்லாவே ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க. லைக் ராகுல் டிவாட்டியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு 10+ ரன் வரைக்கும் ஆடுறதுக்கு சான்ஸ் தான் அதிகம். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்ஸ் அதிகம். அதுவும் செகண்டாக பால் பண்ணுறப்போ அது ஒரு விக்கெட்டுங்கிறது ரெண்டு விக்கெட்டாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 100 ஆகும்போது மோஸ்ட்லி இம்பாக்ட் பிளேயராக உள்ள கொண்டதுக்கான சான்சஸ் தான் இருக்கலாம். பை சான்ஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில் செகண்டாக வராரு அப்படின்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார். முகித் சர்மா போத் இன்னிங்ஸ்லையுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு ரெண்டு விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். செகண்டாக பால் பண்ணுறப்போ குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஹை ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா முகித் சர்மாவுக்கு அந்த 2 விக்கெட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவார். போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ முகமது சமியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பால் பண்ண போகிறார் அப்படின்னா 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் பால் பண்ண போகிறார் அப்படின்னா, செகண்டாக பால் பண்ண போகிறார் அப்படின்னா ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னோட மனநிலைக்கு, என்னோட ஃபேண்டசி நாலேஜுக்கு இருக்கக்கூடியதாக நான் சொல்லியிருக்கேன். இது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மனநிலை கண்டிப்பாக கிடையாது. இது அப்படியே நடக்கும்னு நீங்கள் முழு டீமே நீங்கள் போடக்கூடாது. ஒரு 10 டீம் போட போகிறீங்க. ஸோ இதில் சொல்லியிருக்கானே அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி அது உங்களை பொறுத்தது. ஏன்னா இது நான் இந்த மனநிலைக்கு நான் இப்படி டீமாக கொண்டு போக போகிறேன், அவ்வளோதான். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேஃபாக காமனாக எல்லாரும் போட்டிருக்கிறது சுமன் கில், ஆண்ட்ரூ ரசல், தென் ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்க மூணு பேர்த்தையும் தான் மோஸ்ட்லி காமனாக எல்லாருமே கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனாக கொண்டு போயிருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்துல் தாக்கூருக்கு ஒரு ரிஸ்க்காக ஒரு கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாராயண் ஜெகதீசன், விருத்திமன் சாகர், ரெண்டு பேர்த்தில் யார் செகண்டாக பேட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிஸ்க்காக ஒரு கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ரஷீத் கானுக்கு ரிஸ்க்காக ஒரு கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி முகமது சமிக்கு வந்து ஃபஸ்ட் பால் பண்ண போகிறார் அப்படின்னா ரிஸ்க்காக கேப்டன் ரெஸ்கட் ஆப்ஷனாக கண்டிப்பாக ஒரு டீம்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.